Morning. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா பேஸ் மேக்கரோட டைப்ஸும் டிஃபிபிரிலேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக வந்து கொஞ்சம் பேஸ் மேக்கர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டிஃபிபிரிலேட்டரோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி வந்து சார்ஜிங் ஆகுது, எப்படி டிஸ்சார்ஜிங் ஆகுது பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மேக்கர் போயிடலாம். ஸோ பேஸ் மேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா One minute. So now screen share panirken, hope you can see that. So pacemaker na enna konjam paathrom namba. So we know that the heart contains four chambers, and we know that what is the right chambers functions, how the chamber is receiving the input, right? So we have some idea, because I myself only have taken the human anatomy physiology. So natural pacemaker, we know that sinoatrial node. So if the sinoatrial node fails, so there is a need for the alternative one. So that's why we can go for the artificial pacemaker. So generally, they have classified the pacemaker into several types. For example,
based on the pulsing mode or based on the pacing mode, and based on the chambers where the pacing is received, and based on the stimulation or inhibition, right? So konja careful ga gavaninga sir, appo da konja easy ah irukum. ஒரு மூணு சர்க்யூட் ஞாபகம் டயக்ராம் பாருங்க. So that line indicates the lead wire nartho, right? Enna na podrom the line is the lead wire nartho. Sometimes they may use the only one lead. Appo the one lead use panna na na atrium chamber ye vande na pulse kudukka mudiyum. Ventricular chamber pulse kudukkom the ventricular chamber the wire end pathinga ventricular chamber iruka. So one lead, so it should be right, so it can be used on the ventricular region and the ventricular region sollalam. Sometimes they may use for the two leads solranga. So in the pacemaker edhuk use pannuvanga mari vande one lead programmable pacemaker inga use pannuvanga maybe used for the patient in the chronic nu solranga. So atrial fibrillation solranga main paapa onna paapa inga enna option appadina single chamber system appadina vande one chamber is receiving the input from the பல்ஸ் ஜெனரேட்டர் அனுப்பிச்சு எப்படி ரிசீவ் பண்ணுது ஒரே ஒரு லீடு மட்டும் யூஸ் பண்றாங்க லீடோட ஒரு எண்ட் எங்க இருக்கு இந்த சேம்பர்ல இருக்கு அண்ட் லுக் அட் திஸ் ஒன் சோ டியூவல் சேம்பர் திஸ் அண்ட் டூ இஸ் ரைட் சோ ஒன் லீட் இஸ் எண்டட் அண்ட் another one is ended in the ventricular region it contains the two lead so two lead system so one lead implanted in the atrium one lead implanted in the that is called dual chamber system that means the two chamber receiving the input from the particular pacing generator nu artham and look at that lead sir in the blue color line irukku pathingala the blue color line oda ore end vandu சோ இந்த லீட் வந்து பெங்க் பை கனெக்ட் ஆகணும்னா ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும் சார் அதை என்ன சொல்றோம்னா பல்ஸ் ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க அப்ப டியூவல் சேம்பர்னா என்னன்னு தெரியும் இப்ப சிங்கிள் சேம்பர்னா என்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சேம்பரோட பொசிஷன் வந்து பாருங்களேன் எப்படி வச்சிருக்காங்க ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் பர்டிகுலர் பேஸ்மேக்கர் செக் தி பர்டிகுலர் பேஸ்மேக்கர் லொகேஷன் யூசிங் தி எக்ஸ்ரே சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்மேக்கரோட லீடு பாருங்க ஒரு லீடு வந்து பாத்தீங்கன்னா சேம்பர்லயே வந்து பிக்ஸ் ஆயிருக்கு இன்னொரு சேம்பர் லீடு வந்து பாத்தீங்கன்னா சோ வென்ட்ரிகுலர் சேம்பர் வரைக்கும் பாத்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டியூவல் சேம்பர் அப்ப இந்த ரெண்டு லீடும் பாருங்க எங்க கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதான் என்ன சொல்றாங்கன்னா பல்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் சோ பல்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னா அங்கிருந்தா வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி அந்த ஹார்ட்டுக்கு வருதுன்னு அர்த்தம் அப்ப இந்த அபெக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க ஆர்வி லீடு அபெக்ஸ்னா பாட்டம்னு அர்த்தம் சோ பாட்டம்ல வந்து ஒரு லீடு பிக்ஸ் ஆயிருக்கு அப்ப இது டியூவல் சேம்பர் பேஸ்மேக்கர்னு சொல்லலாமா ரைட் சோ த்ரீ பாருங்களேன் சம்டைம்ஸ் சோ ரைட் ஏரியும் ரைட் வென்ட்ரிக்கிள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இட் கேன் கோ டு தி லெஃப்ட் வென்ட்ரிக்குலர் ஆல்சோ சோ வயா தி கொரோனரி சைனஸ் வெயின் அப்படிங்கிறாங்க ரைட் அப்ப மூணு கோடு யூஸ் பண்ண அப்படிங்கிறாங்க இது ரொம்ப ரேர் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மூணு லீடு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காமன்லி கார்டியா பை வென்ட்ரிகுலர் பேஸ்மேக்கர் பட் ஆல்சோ என்ன சொல்றாங்கன்னா கார்டியாக் ரீசென்க்ரோனைசேஷன் தெரப்பின்னு சொல்றாங்க நான் போச்சுக்கோங்க சார் சிங்கிள் சேம்பர் டியூவல் சேம்பர் ட்ரிபிள் சேம்பர் இந்த ட்ரிபிள் சேம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வென்ட்ரிக்கல் ஏரியா சோ தட்ஸ் வை தே ஆர் காலிங் இட் அஸ் தி பை வென்ட்ரிகுலர் பேஸ்மேக்கர் பிகாஸ் தே ஆர் டேக்கிங் டூ வென்ட்ரிகல்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் So it is also called as a cardiac resynchronization therapy. They are calling it as the next one. It paces the both ventricles together to resynchronize the beat. And this one now watch kuna sir, right? The code for the particular chambers, the code for the particular pacemaker. Usually, first the pacemaker is shown based on the three letter code or
five letter codes but most commonly they are following three letter அது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ ஆர் ஓன் இருந்துச்சு அப்படின்னா வந்து நன்னு அர்த்தம் ஸோ ஏ இண்டிகேட்ஸ் பார்த்து ஏட்ரியம் வென்ட்ரிக்கில் இந்த டி வந்து டியூன்னு அர்த்தம் அப்போ எந்த சேம்பரில் வந்து நான் லீடு ஒயரை வந்து வைக்கிறேன் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னு மென்ஷன் பண்ணுறேன் நான் சொல்கிறது புரியுதா சார் அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன் சேம்பர்ஸ் சென்சர்னு அர்த்தம் ஸோ எந்த சேம்பரில் வந்து சென்ஸ் ஆகுது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் லீடு ஒயரை வந்து நான் ஏட்ரியம் சேம்பரில் வச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு நான் சப்போஸ் லீடு ஒயரை வந்து வென்ட்ரிகுலர் சேம்பர்ல வச்சு அப்படின்னா நான் வின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டுலையுமே வச்சிருக்கேன் பார்த்தோமா இல்லையா டியோ பார்த்தோமா இல்லையா ஸோ டியோ டீன்னு எடுத்துக்கிறேன் அப்போ வந்து ஐ ஹவ் பிளேஸ் இருந்த பர்டிகுலர் லீடு பேஸ் வந்து பேஸ்னு வச்சுக்கோமா நெக்ஸ்ட் ஐ ஹவ் பிளேஸ் இருந்த லீட் இன் த பர்டிகுலர் சேம்பர்ஸ் நவ் ஐ அம் கோயிங் டு கிவ் தி பல்ஸ் கரெக்டானே சார் அந்த பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன் ஐ அம் கோயிங் டு சென்ஸ் தி பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நான் கவனிக்கணும் சார் ரைட் ஸோ அப்போ லீடு ஒயரை என்ன பண்ண போகிறேன் ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் அந்த பர்டிகுலர் சேம்பர் வந்து சேம்பரில் வச்சதுக்கப்புறம் அந்த ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாலாம் வந்து அரெஸ்ட் ஆகாதா இல்லையா ஓரளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் கரெக்ட் ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற வந்து பத்தாகவும் இருக்கலாம் அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் கோ ஃபார் தி பேஷண்ட் சம்டைம்ஸ் கம்ப்ளீட்டாக கூட நான் ரீப்ளேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேம்பரில் வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு இந்த லீடு விச் இஸ் பிளேஸ்டு ஆன் த சேம்பர் ஸ்டார்ட்ஸ் டு சென்சிங்னு அர்த்தம் தட் மீன்ஸ் வந்து அங்கே செல்ஸ்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதா கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா எந்த மாதிரி பொட்டன்ஷியல் வருது அதெல்லாம் என்ன பண்ணும் சென்ஸ் பண்ணுன்னு அர்த்தம் இந்த நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த சென்சிங் மெக்கானிசம் இருக்கு பார்த்தீங்களா இட் கோஸ் டு தி பல்ஸ் ஜென்ரேட்டர் பல்ஸ் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் ஓகே இந்த மாதிரி வந்து அவுட்புட் வந்துட்டு இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர் வேவ் இந்த சென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டேக்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிஜியாக எடுத்துக்குவோம் நம்ம அப்போ சேம்பர் சென்சர் அப்படின்னா இந்த லீடு ஒயர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் ECG என்ன பண்ணுவோம் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் அப்போ அதான் வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ ECGல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண போதும் இட் இஸ் கோயிங் டு கிவ் த ரெஸ்பான்ஸ் அதான் போட்டுக்கா பாருங்க தேர்ட் ஒன் ரெஸ்பான்ஸ் டு சென்சிங்னு அர்த்தம் அப்போ ஹார்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணணும்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணும் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட் அப்போ என்ன பண்ணும் ட்ரிகர் பண்ணணும் சப்போஸ் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணும் இட் இஸ் கோயிங் டு இன்ஹிபிட் டீன்னு போடுவாங்க அப்போ இந்த மூணு ஆபம் வச்சுக்கலாமா த சேம்பர்ஸ் பேஸ்டு அர்த்தம் அந்த சேம்பர்ஸ் சென்சிட்டு அர்த்தம் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு தி சென்சிங் அர்த்தம் இதை நான் வச்சுக்கணும் நம்ம அந்த தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரேட் மாடுலேஷன் அந்த மல்டிபேசிங் இது ரொம்ப ரேர் கேஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது கிடையாது அமெரிக்கன் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம யூகே அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கிடையாது பட் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க ரைட் கார்டியாக் ரீசன் தெரப்பின்னு சொல்லணும் ஸோ உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பேஸ் மேக்கர் ஸோ நம்ம அந்த லீட் ஒயர் பற்றி பேசிட்டு நம்ம லீட்ஸ் அப்படின்னா ப்ளூ கலர் லைன் பேசிட்டு இருந்தோம் என்ன பண்ண போறோம்னா அந்த ப்ளூ கலர் லைன் வந்து எங்கே பேஸ் பண்ணியிருக்கோம் ஏட்ரிம்னா ஏட்ரிம் வென்ட்ரிக்கலாம் வென்ட்ரிக்கல் டியூனா டியூன்னு போட்டுக்கலாம் நம்ம அது எங்கே போய் கரெக்டாக இருக்குன்னா இம்ப்ளாண்டபிள் பல்ஸ் ஜென்ரேட்டர் நம்ம முதல்ல சொன்னா ஐபிஜின்னு சொன்னா நான் இம்ப்ளாண்டபிள் பல்ஸ் ஜென்ரேட்டர் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஒரு பேட்டரி இருக்கும் ஒரு சர்க்யூட் இருக்கும் ஒரு கனெக்டர் இருக்கும் இந்த கனெக்டரோட வேலை என்னன்னா இட் கனெக்ட்ஸ் த லீடு ஒயர்னு அர்த்தம் சரி ரைட் செகண்ட் ஒன் பேட்டரி என்ன பண்ணுவோம் இட் கிவ்ஸ் த கண்டினியூஸ் பவர் சப்ளை இந்த நெக்ஸ்ட் ஒன் சர்க்யூட் என்ன பண்ணுவோம் இட் கண்ட்ரோல்ஸ் அப்போ மூணு தான் பேராமீட்டர் ஒன்று வந்து கண்டிப்பாக பேட்டரி வேணும் இந்த லீடு கனெக்டருக்கு ஒரு கனெக்டர் வேணும் தேர்ட் ஒன் வந்து சர்க்கியூட் தேர்ட் ஒன் பாருங்களேன் போட்டுருக்காங்க பாருங்க தேர்ட் அப்படின்னா ரெண்டு ஒயர் எடுத்திருக்காங்க பாருங்களேன் இதுலேயும் ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் சார் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம்னால ஒரு ஒயர் அப்படின்னா வந்து இந்த இம்ப்ளாண்டபிள் பல்ஸ் ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனோட ஆக்ட் ஆகும் அந்த ஒரு ஒயர் வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும் சப்போஸ் நான் ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன் லீடு ஒயர் டூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஒயர் வந்து ஆனோட ஆக்ட் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேத்தோட ஆகும் ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் நமக்கு ரைட்
ஸோ இந்த டயக்ராம் போட்டுருக்காங்க பாருங்க, முதல்ல இந்த பேட்டரி அசம்பிளி வந்து கீழே பேட்டர் இருக்கா ஏற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சார் ஹோப் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ சார், ஸோ கொஞ்சம் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு விசிபிளா இல்லைன்னா தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிராபேக்காக இருக்கு. இப்போ நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன், விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தாச்சு, நம்ம சர்க்கியூட் விட்டு பார்த்தாச்சு, அண்ட் லாங்கிட்டிவிட்டி டிபெண்ட்ஸை பார்த்தா டைம் நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 இயர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கோ இன் டைம்ஸ் வந்து லீட்ஸ் ஆர் இன்சுலேட்டட் ஒயர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்களேன், இங்கே பாருங்க அந்த லீடு பாருங்க. டெலிவரி எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஃப்ரம் தி பல்ஸ் ஜென்ரேட்டர் டு த ஹார்ட்னு அர்த்தம். ஸோ இட் சென்சஸ் தி கார்டியாக் டிபோலரைசேஷன் அர்த்தம், ரைட்? அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ திஸ் பர்டிகுலர் lead electrode is going to sense the activity of the particular heart. After the sensing is over, now the pulse generator is going to deliver the pulse, right? After that delivery of the pulse from the pulse generator, so I am going to monitor again whether the heart chamber has received the pulse or not. If it is received, how the particular chamber is working. So you know, konju carefully monitor paniyam. அப்போ லீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த பல்ஸ் ஜென்ரேட்டருக்கும் ஹார்ட் சேம்பருக்கும். இப்போ பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஒயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லீட் ஒயருங்கிறாங்க சார். லீடோட போலாரிட்டி பாருங்க, நான் முதலே சொன்ன மாதிரி தே மே யூஸ் தி யூனிபோலார் ஆர் பைபோலார். சம்டைம்ஸ் தே மே யூஸ் ஓன்லி ஒன் ஒயர், இட் மே ஆக்ட் ஆஸ் த யூனிபோலார் அண்ட் த பைபோலார். அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பாருங்களேன், ஒரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேத்தோடாகவும் இருக்கும், டூ டிப் கேத்தோடுக்கு போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிங் எலக்ட்ரோடு, ஃப்ரம் ரிங் எலக்ட்ரோன் சொல்கிறாங்க, இது வந்து ஆனோட்லேருந்து வருது. ஸோ யூஸ்வலாக கேத்தோடு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார், இட் இஸ் பிளேஸ்ட் அண்ட் டிப் ஆஃப் த லீட் ஒயர்னு அர்த்தம். ஆர் யூ கிளியர்? And the next one is bipolar lead systems. Hemalata, unga video mode enna irukku? ஹேமலதா, ஓகே. ஸோ யூனிபோலார் லீட் அண்ட் பைபோலார் லீட் நம்ம வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
So unipolar pacing, sir. How the unipolar is the particular pacing artho. So wire paarengale, the blue color wire paarenga, it is acting as the cathode and the particular impulse generated on the anode act aayirukku. So the lead has only one electrode, the cathode at the tip artho. The pacemaker can, other than impulse generator in the box mark pathingala, adha vandu anode act aagudhu. So when pacing pace kudukrappa, the impulse flows through the tip electrode and the particular lead wire valiya povum cathode ku povum, it stimulates the heart avana stimulate panum and the current mandu return avanuma illaya adu pathina, it returns to the particular anode via body fluid and the tissue. Adha mukkiyam, or current pathe vandu close aganum ange irundhuchu appadina kandipa it will create some problem. So it comes from the impulse generator and it goes to the cathode. The cathode is placed in the particular heart chamber. So it starts to give the impulse. So it stimulates the heart. After the stimulation is over, now the current has to go back to the particular anode assembly. அது எப்படி போகும் அப்படினா, it goes through via body fluid. Because here they are only using only one electrode. ஞாபகம் வச்சுக்கணும். அங்க பாருங்களே, bipolar pacing system, ரெண்டு எலக்ட்ரோன் யூஸ் பண்ற பாருங்க. That means two lead wires. The lead has both an anode and the cathode nanto solradhu puridha appa the pacing impulse parunga it flows through the tip electrode blue color la vandha tip impulse pogum located at the end of the lead wire and it stimulates the heart and it returns to the ring electrode to the anode solranga it is about the lead tip solranga seriya impulse vandu or electrode la pogudhu. So it tip electrode ku pode and it returns to the anode right via the ring electron solranga. Idha or idea irukku pa pacing mode na appo vechikalam. Pacing mode vechi vandu we can classify whether it is atrium pacing or ventricular pacing or the bipolar pacing. Inda lead vandu fix pandrom pathingala, inda wires vandu pathinga idha vechi fix pandrom illa, or single line mari irukum poi direct fix panom, adukku or mechanism irukku adha solranga active fixation and the passive fixation appingiranga. So inda wires lead wire oda end ipdi dhaan irukum. You can see the diagram right, it contains vandu pathina or fines mari irukku paringa, or tip mari irukku. Idha enna pannona direct ah adiye na cathedral kondu poi fix panna appadina andha chinna chinna fine mari structures irukku pathinga adha exact ah enna pannum large ah irum, romba smooth ah irundhuchu appadina vandu idume it won't place on the particular chamber, correct ah vandu sit aagadhu. Indha mari vandu or fine mari irundha or tiny structures mari irundha na enna pannum correct ah poi vandu fix ah irunnu artham. The tines become larger in the particular trabeculae of the apex. Adhan solranga apex region ola enga vena vechikalam namba correct ah poi enna panuvom andha tines vandu fix aayirunu solranga. Idhila neenga assume panningala if there is no tine andha mattila or plane ah irundha enna panuvom kandipa na lead wire vechina enna panuvom adhu veli vandite da irukum because or grip eh kedaikadhu. Idhu mari irundha enna panuvom grip kedaikina artham. Idhu vandu passive fixation. Active fixation appadina enna solranga or mechanism maarum enna panna or இப்ப நம்ம ஸ்கூப் போட பண்ணோம் மேனுவலா நம்ம வந்து ஹேண்ட்ல வந்து ஸ்கூப் போட என்ன பண்ணுவோம் we will apply some force. அப்ப என்ன பண்ணும் ஸ்க்ரூ என்ன பண்ணும் it starts to move inside the particular wall. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா இங்க ஒரு ஸ்க்ரூயிங் அசெம்பிளி மாதிரி இருக்கும். அந்த எலக்ட்ரோட வந்து நான் லைட்டா நான் ரொட்டேட் பண்ண என்ன பண்ணுவோம் ஹார்ட் சேம்பர்ல போய் என்ன பண்ணுவோம் எக்ஸாக்ட்டா டைட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். இத வந்து பாத்தீனா ஆக்டிவ் ஃபிக்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஹெலிக்ஸ் ஆர் ஸ்க்ரூ இட் எக்ஸ்டெண்ட்ஸ் இன்டு தி எண்டோகார்டியல் டிஷ்யூ சொல்றாங்க. எண்டோகார்டியல் டிஷ்யூ அப்படினா கொஞ்சம் இன்டெப்தா போற மாதிரி அர்த்தம் ரைட். Allows for lead positioning anywhere in the heart's chamber. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்க the helix is extended using an included tool. So if it is a passive fixation, they are not at all using any force, they are simply they are placing the lead wire. So due to the timed structure it is simply large on the particular chamber. But if it is active fixation it is going to be extended into the endocardial tissue. I can place the particular lead wire using the active fixation method at any chambers of the heart. Ana enda region la venala fix panni vechikalam solranga. Idha sa vandu pathina idu and the epicardial electrode lead vandu paringa direct ah nama surface electrode vandu connect pandra maari vechirupanga. Idhu epicardial solvanga. So utilized in the pediatric continuously use panna matanga or konja naalaiki thevaipadra maari irundha enna pannuvanga they can go for the epicardial leads appdimanga. So idu eppadi fix pannuvaanga sir nu pathina epicardial stabbing. Stabbing appadina kandippa vandu oru chinna punch mari poduvaanga. Punch podradha eduthaavanum. Myocardial screw in nama adhula chunna mari ullukulla ponadhukku appuram enna panna screw mari vekkalam sir. Idu vandha pathina epicardial leads applied directly to the surface of the heart, not inside the chambers of the heart. Nalla konja careful ah purinjikonum.
It is placed on the surface of the heart nerve. And the next one, lead insulator. The lead wire la vandu proper insulator kandipa insulation illa appadina kandipa breakage aagum. Breakage aacha appadina kandipa vandu it may create some problem. So romba careful a irukanum. So enna podranga appadina silicone usually podranga or polyurethane na vechukonga namba. And the knowledge check point potukranga. So where is the anode located in the bipolar? Bipolar na enna vechukonu rendu irukum sonna one vandu paadina. So from the particular impulse generated to the heart, adu blue color line la paathirukom. Second one paadina written electrode, adha vandu anode. Appa anode enga irukum? It is above the ring electrode. So answer is B. So idha vandu paadina ungalku vandu lead system pathi or example ungalku oru kerichirukku sir, right? இதெல்லாம் ஒரு மேனுவல் எடுத்தேன் சார் நான். ஸோ இது நிறையா இருக்கு, உங்களுக்கு வேணும் பார்த்துக்கலாம். பட் நமக்கு தேவையான மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அந்த லீட் ஃபிக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் டு டேக் தி எக்ஸ்ரே, ஃப்ளோரோஸ்கோப் எடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போலாம் லைவ் இமேஜிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் எக்ஸ்ரே. ஸோ இந்த லீடு வந்து க்ரெஷ் ஆயிடுச்சு அப்படின்னா பாருங்களேன், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உண்டு பண்ணுங்க பாருங்களேன். ஸோ ஹவு டு யூ நோ தட் whether the lead is working properly or not? If there is any problem to the particular lead wire, what will happen? Look at the image. So idhu maradha vandha problem varum appdi potturanga, right? So adhukku enna mari rectify pannanu potturanga. Insulation damage aachu appdina enna potturanga, so idhala common ah romba length ah potturanga. And and just exercise நம்ம வரச்சுன மாதிரி எங்கயாவது நம்ம கையிலயோ இல்ல ஜகுலார் வெயின்லயோ இல்ல சிவிக் வெயினையோ they can insert the particular catheter. Catheter போட்டதான் வந்து உள்ள வந்து லாங்க. ஸோ இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த லீடு வந்து டிஸ்சார்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இமேஜ். ட்வின்ல சிண்ட்ரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சார் இது டிஸ்சார்ஜ் செட்டிங் சார் எவ்வளோ சென்ஸ் பண்றதுக்கு போட்டிருக்காங்க அது. After they have placed the particular lead wire in the chamber starts to contract in artham. Indha kaanga eppadi vandha ad recover pandranga, sense pandranga mukkiyam. So idha vandha romba romba careful ah kavanikka vendiyadhu. So sensing romba romba important. Sense panni mudichadhukku appuram dhaan response ah kudukka paarenga. That means I am going to increase the heart rate or decrease the heart rate. That means trigger panna poran appadina triggering illa inhibit na inhibit adu eppadi na kudukka mudiyum appadina based on the sensing. Adhanaala na modhalle solten moonu letter nam use panni avanum. First one the location where the particular lead wire is placed based on the pacing. Second one based on the sensing. Third one response to the sensing whether I am going to trigger or inhibit. That is the condition. Indha maari dhaan sir vandha the chamber la fix panniruvaanga. The chamber starts to contract, adha enna panna podu it is going to sense nu artham. Very clear. So sensing accuracy idella potukanga namakku. It may affect by the insulation break, wire fracture, idella common sir. We can so idhu vandha na Medtronic na na eduthirukken sir nanu. அவங்களோட சும்மா கேட்லாக் எடுத்துனானே அது கொஞ்சம் நல்லா இருந்துன்னு உங்களுக்கு போட்டிருந்தானே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஐ வில் ஷோ இட் அண்டி உங்கள் புக்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிடறேன். உங்கள் புக்கு கான்பூர் புக் நான் முதல்ல வச்சு நம்ம என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டயக்ராம் நம்ம பார்த்துட்டோம், அங்கே பார்த்துட்டு வந்து கிளியராக பார்த்துருப்பேன். ஸோ இது ஒன்றும் பேஷன் பேசிஃபிக்ஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ எங்கள் புக்ஸில் உங்க டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க சார், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் போட்டிருக்காங்க சார். இட் இஸ் எக்ஸ்டர்னல் பேசிக்கர் அப்படின்னா the problem is temporary, right? So they have to apply the particular impulse for a certain period of time. And the condition enna panuvona the pacemaker is placed outside the body, right? So from the pacemaker they have inserted some wire into the
particular chest region. So the particular through the particular wire, the impulse starts to move, right? So it may give some impulse on atom. But if the problem is peculiar, the patient needs the continuous impulse, right? At the time, I can go for the implantable pacemaker, or I can call it as the internal pacemaker. So external pacemaker pathinga potupanga sir enna nu potupanga indha external pacemaker la pathina andha or rendu type potupanga sir one vandu pathina continuously potukanga second one pathina demand type potukanga so continuously appadina we have to remember irrespective of right the particular machine is continuously applying the impulse on atom so we have to remember if it is continuously na so irrespective of the machine particular impulse and data start to provide its impulse continuously. So what is the problem here is there may be some competition between the impulse generated by the heart and the impulse generated by the particular generator machine. Yeah, heart to one the sometimes one the normal work aagaramichirum and the time lo vandu impulse generator vandu continuously kuduthirundha competition aagaramichirum இதுவோ அதுவான பிரச்சனை வரும் அப்ப என்ன பண்ணும் ஓரளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்புறம் போக அப்புறம் பண்ண போறேன் நான் டிமாண்ட் கொண்டு வர போறேன் டிமாண்ட் என்ன பண்ண போறேன் எப்ப எப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்ப மட்டும் என்ன பண்ணுவோம் இம்பல்ஸ் ஜென்ரேட் வந்து கொடுக்க போதுன்னு அர்த்தம் செக் அவுட் தி அவுட்புட் ஆஃப் த பர்டிகுலர் ஹார்ட் ஏன்னா ஹார்ட் தானே நான் கொடுக்க போறேன் அப்ப ஹார்ட்டோட அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கலாம் எடுத்துப்பாங்க இந்த ஆர்வே பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் கோயிங் டு சூஸ் தி பர்டிகுலர் ஃபேஸிங் அர்த்தம் சப்போஸ் இஃப் த ஆர்வே கம்ஸ் பிலோ த ப்ரீ செட் வேல்யூ ஒரு 15 செட் பண்ணியிருந்தேன்னா அதோட கம்மியாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஆட்டோமேட்டிக்காக த இம்பல்ஸ் ஜென்ரேட்டர் இஸ் கோயிங் டு டெலிவர்னு அர்த்தம் சப்போஸ் இஃப் த ஆர்வே இஸ் கண்டினியூஸ்லி நார்மல் 50 வந்துட்டு இருக்குன்னா த இம்பல்ஸ் ஜென்ரேட்டர் இன் தி ஆஃப் கண்டிஷன் அதனால என்ன ஒரு பிரச்சனை வராது ஒன்று ஹார்ட் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மிஷின் ஆஃபாக இருக்கும் ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி எப்போ குறையுதோ அப்போ என்ன பண்ணும் மிஷின்கள் டேக் ஓவர் அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிமாண்ட் டைப்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெண்டை கொடுக்கலாம் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் டைப்லேயே இந்த நம்ம இம்பல்ஸ் அப்ளை பண்ணுற பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க சார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த வோல்டேஜ் அந்த செகண்ட் ஒன் பேஸ்டு ஆன் த கரண்ட் ரைட் வோல்டேஜ் வந்து சப்போஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதேமே ஃபிக்ஸ் த வோல்டேஜ் வேல்யூ sometimes they may fix the current value அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா they are classifying into voltage pacemaker and current based pacemaker வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க மேக்ஸிமம் they may use the voltage based pacemaker யூஸ் பண்ணிருப்பாங்க என்ன மாதிரி பல்ஸ் அப்ளை பண்ணுவாங்கன்னா ஸோ ரெக்டாங்குலர் பல்ஸ் தான் வந்து they may apply ஸோ நம்ம ஸ்கொயர் வே மாதிரி வச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்டாங்குலர் பல்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதெல்லாம் வந்து காமனாக அவங்க போட்டிருக்காங்க சார் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வோல்டேஜ் பேஸ்மேக்கர் and current pacemaker so and the next one is implantable போட்டுருக்காங்க பாருங்க implantable னா முதல்ல சொல்றானே it is it should be larger than the inside the particular body number right so அத ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும் so இப்படி தான் போட்டுருப்பாங்க இத முதல்ல பாத்துறோம் so types போட்டுருக்காங்க சார் இங்க இதே தான் இந்த fixed rate னாலும் continuous மாதிரியே தான் சார் right so 70 beat னா fix பண்ணி வெச்சிட்ட அப்படினா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் 70 times கண்டினியூஸாக இம்பல்ஸ் ஜென்ரேட் என்ன பண்ணும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பேஷண்ட் வந்து ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கான் பேஷண்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஹார்ட் வந்து ஓரளவுக்கு ஃபங்க்ஷனே ஆகலை அப்போ நான் என்ன பண்ணுறேன் 70 செட் பண்ணுறேன் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு 1 month ஆயிடுறோம் அப்போ வந்து பேஷண்ட் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணும் இந்த ஃபிக்ஸட் ரேட் என்ன பண்ணும் பேஷண்டோட ஹார்ட் பீட்டை பார்க்காது இது பாட்டுக்கு ஃபிக்ஸடாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ கண்டிப்பாக என்ன சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி காம்படிஷன் வரும் இதை நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் சாரி இதை நான் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ண என்ன பண்ணலாம் ஐ கேன் கோ ஃபார் தி டிமாண்ட் டைப் பேஸ்மேக்கர் நான் போச்சுக்கணும் சரியா அப்போ டிமாண்ட்லேயே என்னென்ன மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு பாருங்களேன் அதான் வந்து நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க சரி கொஞ்சம் கவனிங் சார் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்வே ட்ரிகர்டு பேஸ்மேக்கர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பேஸ்மேக்கர் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம்னா ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பிளாக் இருக்கு
ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஹார்ட் பிளாக் இருக்குன்னு அர்த்தம். த பேஷண்ட் இஸ் ஹேவிங் த ஹார்ட் பிளாக், அக்கேஷனலி த பேஷண்ட்ஸ் ஹார்ட் மேக் கம் இன் டு தி நார்மல் கண்டிஷன் அர்த்தம். இதான் வந்து ஒரு கேம்பில் கவனிச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி மே ஃபீல் பெயின், நமக்கே வந்து ஒரு பிளாக் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் நமக்கும் கிடையாது, ஹார்ட் பிளாக் இருக்கிற பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறப்ப டாக்டர்னு சொல்லுவார், இது வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு பெயின் வந்திருக்கலாம், அந்த பெயினை அவங்க வந்து வெளியே காமிச்சிக்காமல் இருந்திருக்கலாம், இட் ஷுட் பி பியரபுளாக இருந்திருக்கலாம், தே மே கேரி உட் ரெகுலர் ஒர்க்காக இருந்திருக்கலாம். அப்புறம் செகண்ட் டைம் அதே மாதிரி இருக்கும், தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிவியராக போயிருக்கும், அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, கோடு தான் ஹாஸ்பிட்டல். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த பர்டிகுலர் பேஷண்ட் தி ஹார்ட் பிளாக் வித் அக்கேஷனல் சைனஸ் ரிதம்னு அர்த்தம். அப்போ ஹார்ட் பிளாக் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், இந்த ஆர்வே ஹார்ட் பிளாக் இருந்ததுனாவே ஹார்ட்டோட ரேட் குறையுமா, ஹார்ட் ரேட் குறைஞ்சதுனாவே என்ன அர்த்தம்னா, நான் எப்படி ஹார்ட் ரேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசிஜி, இசிஜியில் எதை எடுத்துக்க போகிறேன் நான், ஆர்வே மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் நான். அப்போ ஆர்வே வந்து ஹார்ட்டோட பிளாக் இருக்கிறதுனால வந்து ஆர்வே கம்மியாகுமா, அப்போ என்ன பண்ண போகிறேன் நான், ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் பேஸ்மேக்கர் டு ட்ரிகர் தி பர்டிகுலர் ஆர்வே. ஆர் யூ கிளியர்? இதுதான் வந்து நம்ம ஆர்வே ட்ரிகர்டு பேஸ்மேக்கர்ன்னு அர்த்தம். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்ட் பிளாக் த ஆர்வே ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ் ரைட், ஸோ த ஆர்வே டசன்ட் கம் நார்மலின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் கோயிங் டு equal the particular R wave by triggering. Now, how do you trigger it? Using the impulse generator. That's why it is called as the R wave triggered pacemaker. Are you clear? And the next one is ventricular inhibited or R wave blocked pacemaker. Let's take a little careful. First, the R wave triggered. Second, the R wave blocked. So, what condition is this condition? அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நார்மல் சைனஸ் ரிதம் இருந்துகிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக ஒரு ஹார்ட் வந்து பிளாக் வந்து வர மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதா, அக்கேஷனல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கேஷனல் பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான் சார், யாரும் வந்து கண்டுக்க மாட்டோம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் நம்ம ரைட். ஸோ அப்போ நார்மலாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட் ரேட் வந்து வந்துகிட்டே இருக்குது, சைனஸ் ரிதம் இருந்துகிட்டே இருக்குது. பட் அப்பப்போ மட்டும்தான் வந்து பிளாக் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பேஷண்ட்டை நார்மலாக இருந்தானா ஆர்வே வந்து ட்ரிகர் ஆகக்கூடாது. சப்போஸ் ஹார்ட் பிளாக் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஐ ஹவ் டு இனிஷியேட் தி ஆர்வே ட்ரிகர்னு அர்த்தம். சொல்றது புரியாது சார்? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு பேஸ் மேக்கர் யூஸ் பண்ண போறேன் சொல்றேன்னா, ஆர்வே பிளாக்டு பேஸ் மேக்கர், ஆர்வே பிளாக்டு பேஸ் மேக்கர் அப்படின்னா பேஸ் மேக்கர்ஸ் இன் தி பிளாக்டு கண்டிஷன் அஸ் லாங் அஸ் தேர் இஸ் நார்மல் சைனஸ் ரிதம். Suppose if the heart block occurs, then the particular R-wave blocked pacemaker is going to give the impulse. But if there is no heart block and the normal sinus rhythm is there, the R-wave should be in the blocked condition. The R-wave should be in the inhibited condition. The R-wave எங்கிருந்து வரும் கண்டிப்பா நமக்கு நல்லா தெரியும். So the QRS complex is the derivative of ventricular chamber. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஆர்வே பிளாக் நம்ம என்ன சொல்லனா ventricular inhibition. சொல்றது புரியுதா சார்? So first condition ஆர்வே triggered அப்படினா ஹார்ட்டோட ரேட் வந்து கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணியாகணும். ஹார்ட்டோட ரேட் எப்ப கம்மியாகும், கண்டிப்பா வந்து பிளாக் இருந்தா கண்டிப்பா கம்மியாகும். அதனால வந்து first condition sinus rhythm is there, அப்ஷனல் ஹார்ட் பிளாக் அந்த இதா வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. தேர்ட் ஒன் சார், ஏட்டு ட்ரிகர்டு பேஸ்மேக்கர் சொல்றாங்க அப்படி. தேர்ட் ஒன் ஏட்ரியல் ட்ரிகர்டு பேஸ்மேக்கர் அப்படினா ஹேவ் டு செக் அவுட் தி டைம் இன்டர்வல் बिटवीन தி பி அண்ட் ஆர் PR interval வந்து பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த PR interval வந்து எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா they will give the particular trigger the region. அதை வந்து ஏரியல் ட்ரிகர் பேசுறேன் சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேம்பர் அப்படின்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி they will give the impact. நாலு சேம்பர் முடிஞ்சாச்சு, நாலு பேசிங் கூட பார்த்தாச்சு. இந்த கிளாசிஃபிகேஷன் முதல்ல சொன்ன மாதிரி ஃபைவ் லெட்டர் யூஸ் பண்ணலாம், த்ரீ லெட்டர் யூஸ் பண்ணலாம் ரைட், இதை வேணா யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்க புக்ஸ்ல போட்டிருப்பாங்க, விவிஐ விவிஓ இதை பொறுத்து முதல்ல ஐடியா வச்சிருக்கு நம்ம இப்போ ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் நார்மல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதெல்லாம் சும்மா சார் இதெல்லாம் தேவையில்லை சார் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த ரேர் ரெஸ்பான்சிவ் பேஸ் மேக்கர் சார், இது மாதிரி பேஸ் மேக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா சார், நான் முதலே சொன்ன மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த இசிஜி ஆஸ் ஏ பேராமீட்டர் ஃபார் த சென்சிங், நான் கொஞ்சம் கேரக்டாக கவனிக்கணும். சென்சிங் நம்ம என்ன பண்ணது வரைக்கும் ஆர்வே மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம், அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளட்டோட பிஹெச்சியோ இல்லை பிளட்டோட வேற ஏதாவது பாடி பேராமீட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெம்பரேச்சரையோ இல்லை ஸ்ட்ரோக் பேராமீட்டர் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுக்கிட்டாங்க. அப்படின்னு என்ன இந்த ரேட் ரெஸ்பான்ஸ் பேஸ் மேக்கர் இஸ் கோயிங் டு டெலிவர் பேஸ்ட் ஆன் தி இன்புட் விச் இஸ் சென்ஸ்டு பை த சென்சார். சென்சார் என்ன பண்ண போதே என்னோட பிளட் பிஹெச்சியோ இல்லை பிளட் டெம்பரேச்சர் என்ன பண்ணும் சென்ஸ் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் தி ஸ்பேஸ் மேக்கர் இஸ் கோயிங் டு ஆல்டர் இட்ஸ் ப்ரோக்ராமிங் அர்த்தம். இதுதான் சார் கான்செப்டே. அப்போ சென்சார் போட்டிருக்காங்க, கண்ட்ரோல் சர்க்கியூட் இஸ் தேர், பல்ஸ் ஜென்ரேட்டர் இஸ் தேர், லீடு வயர். பல்ஸ் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் வாட் இஸ் த இன்புட் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி கண்ட்ரோலர் பார்க்கும், இந்த கண்ட்ரோலர் எப்படி செட் பண்ணும் என்ன மாதிரி இன்புட் வந்து கண்ட்ரோலருக்கு வருது. அப்போ சென்சிங் பிளட்டோட பிஹெச் கம்மியாக போகுது இல்லை பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது எல்லாம் ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு ஆல்டர்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் இது ரொம்ப சொபஸ்டிகேட்டடாக இருக்கும், ரொம்ப ஹைலி ஈஸியாகவும் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் என் பாடியில் வந்து ஏதாவது ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் இட் இஸ் கோயிங் டு சூஸ். இதான் சார் பர்டிகுலர் அண்ட் பேட் பார்த்து நம்ம லீடராக நார்மலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இதான் சார் உங்களுக்கு வந்து பேஸ்மேக்கர் டிஃபிபிரிலேட்டர். ஸோ டிஃபிபிரிலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சார். இந்த டிஃபிபிரிலேட்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஏசி அந்த டிசின்னு போட்டிருப்பாங்க சார். டிஃபிபிரிலேட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் வந்து நார்மலாக இல்லாமல் ஃபிப்ரிலேட் அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஹார்ட் மசில்ஸ்னு அர்த்தம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ அப்போ ஃபிப்ரிலேட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த நாலு சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக வந்து ஹார்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, கண்டிப்பாக வரும். அதை நான் எப்படி வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் தி டிஃபிபிரிலேட்டர். இந்த டிஃபிபிரிலேட்டர் என்ன பண்ணும் தி ஹை எனர்ஜி கரண்ட் ரைட். ஸோ நான் ஹை எனர்ஜின்னு நான் சொல்கிறேன் ஜூல்ஸில் சொல்லுவாங்க ரைட். ஸோ ஹையர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வச்சுக்கோம். ஸோ திஸ் ஹை எனர்ஜி கரண்ட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி shut off, right? The uncontrolled contraction of the particular heart. அப்போ ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ் எல்லாமே கண்ணா பின்னானு வந்து கான்ட்ராக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த செல்ஸை வந்து நான் என்ன பண்ண போறேன் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு அப்ளை த எக்ஸ்டர்னல் கரண்ட் வித் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஜூல் வேல்யூ. இப்போ நம்ம கிளாஸ்லயே ஒரு அனலாகி எடுத்துக்குவோமே, கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவோம் ஃபேக்கல்ட்டி அவங்களோட வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க ஒன் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் திடீர்னு எங்களோட வாய்ஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் ரைஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே ஷட் ஆஃப் ஆயிடுவீங்க. அதே மாதிரி தான் வேன் யூ பீப்புள்ஸ் ஆர் ஃபிப்ரிலேட்டிங் ஸோ வி ஆர் கோயிங் டு அப்ளை த கரண்ட் அப்படின்னு ஆக வச்சுக்கோம். சும்மா ஒரு அனலாகி தான் சொல்கிறேன் நான். அந்த கரண்ட் அப்ளை பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் செல்ஸில் என்ன பண்ணுவோம் இட் கம் பேக் டு நார்மல் அர்த்தம் சார். இப்போ இருக்குமா ரைட். அப்போ இந்த கரண்ட் நான் பண்ண என்ன பண்ணி ஆகணும் ஸோ ஐ ஹவ் டு டிபெண்ட் ஆன் த பர்டிகுலர் பேட்டரி. ஏன் அப்படின்னா ஐ கெனாட் யூஸ் த ஏசி லைன். என்னோட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லைன் சாக்கெட் இருக்கும் இல்லை அதில் இருந்து நான் ஏசி எடுத்து நினச்சிங்க அந்த ஏசி வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறேன் வந்துட்டு யூஸ் தி டிசின்னு வச்சுக்கோம். ஐம் வந்துட்டு ஸ்டோர் த பர்டிகுலர் ஏசி நான் ஒரு அந்த கரண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எப்போ எப்போலாம் எனக்கு தேவைப்படுமோ அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஐ கேன் கோ ஃபார் தி கெப்பாசிட்டின்னு அர்த்தம். அப்போ அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் இட் இஸ் கோயிங் டு செகண்ட் சார். இதுதான் வந்து நமக்கு பார்த்துருப்போம். அப்போ சார்ஜிங் மெக்கானிசம் தான் வந்து
அந்த டிஸ்சார்ஜ் என்சைம் தான் வந்து டியூபுலர் மெயின் கான்செப்டே. ரைட். ஸோ அந்த கெப்பாசிட்டர் சார்ஜிங் பற்றி இங்கே போட்டிருப்பாங்க சார், அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி, பட் கொஞ்சம் நான் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். எப்படி சார்ஜது அதெல்லாம் போட்டிருப்பாங்க. சார்ஜிங் மெக்கானிசம் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த சார்ஜிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கெப்பாசிட்டிஸ் ரெடின்னு அர்த்தம். ரைட். ஸோ இந்த சுவிட்ச் ஏ அண்ட் பி இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் நோ டிஸ்சார்ஜிங் அர்த்தம். அதே ஆன் கண்டிஷன்ல இருந்து அப்படின்னா சார்ஜிங் அர்த்தம். ஸோ இந்த பக்கம் பாருங்க, 1, 2, 3, 4 போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ பேட்ஸ். நம்ம டிஃபிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேடு யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் பாட்டம்ல இருப்பாங்க. ஸோ ரீஜன் மாற்றி மாற்றி வைப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1, 2, 1, 3, 4. ஸோ ரெண்டு பேட் அவசியம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு அப்ளை தி பர்டிகுலர் டிஃபிபிலேட்டரி பேட் ஆன் தி ஹார்ட். ஹார்ட் அவங்க சிம்பிள் போட்டிருக்காங்களா, அந்த ஹார்ட்ல அப்ளை பண்ண போகிறேன். இந்த டிஃபிபிலேட்டர் பேடு எங்கே போய் கனெக்ட் ஆயிருக்கும், இட் ஷுட் பி கனெக்டட் டு தி கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ஜ் ஸ்டோர் பண்ணி. Now I am going to discharge the high amount of current in order to stop the fibrillation of the heart. So, இது எப்படி அப்படி அப்படின்னா சார், ஒரு ஒரு பிரின்சிபிளே இங்கே சார் வந்துட்டு இருக்கோம் நம்ம. ரைட். கொஞ்சம் கவனிக்கணும் சார், ஸ்டார்டிங் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தீர்வு வந்து ஏதாவது ஒரு ஃபிபிரிலேஷன் இருக்குது அப்படின்னா they will come and apply the particular defibrillator pad and they will switch on. அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ண உடனே என்ன பண்ணும், சார்ஜிங்கிலிருந்து என்ன பண்ணும், டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணும், இட் ஸ்டார்ட்ஸ் டு ப்ரொவைட் மேக்ஸிமம் கரண்ட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் மறுபடியும் ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கேப் விட்டு அப்ளை பண்ணேன்னா இந்த சார்ஜிங் வந்து கம்ப்ளீட்டாக டிகே ஆகுமா. இல்லை ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட் கண்டிஷன் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, அப்போ எக்ஸ்போனன்ஷியலி டிகே. நான் வச்சுக்கலாமா? ரைட். இந்த பாருங்க சார், இந்த பேடு டிஃபிபிரிலேட்டர் பேடை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆசிலோஸ்கோப்பில் வந்து போடுறாங்க. எப்படி வந்து நம்ம இந்த கரண்ட் அப்ளை பண்ணுறப்ப என்ன மாதிரி வெளியேறாங்க, ஃபஸ்ட்டு ஒன்று முதல்ல சொன்ன மாதிரி ஃபார்வர்ட் கார் அப்படின்னா டிகேன்னு அர்த்தம், ரிவர்ஸ் கரண்ட் அப்படின்னா இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்வர்ட் கரண்ட் என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 போட்டிருக்காங்களா இல்லையா. இந்த 1, 2, 3, 4 1 and 4 வந்து க்ளோஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நான் போச்சுக்கணும், ஏ அண்ட் பி வந்து கண்டிப்பாக வந்து ஆனாக இருக்கணும். அதே மாதிரி 1, 4 இட் ஷுட் பி இன் தி ஆன் கண்டிஷன். ஆன் கண்டிஷனாக க்ளோஸாக இருந்ததுன்னா இந்த கரண்ட் மே ஃப்ளோ ஃப்ரம் தி ஏ, அதுக்கப்புறம் வந்து 1 வழியாக வரும், அதுக்கப்புறம் எட்டுமே கோ டு தி ஹார்ட். அந்த ஃப்ரம் த ஹார்ட் வழியாக என்ன பண்ணும், ஃபோர்த் எலக்ட்ரோட வழியாக என்ன, ஃபோர்த் இது வழியாக பிக்கு போய் ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி இன் தி க்ளோஸ்ட் கண்டிஷன் அர்த்தம். அப்போ ஃப்ரம் ஏ இட் கோஸ் டு 1, 1 to 4, 4 to B. இதை என்ன சொல்லணும்னா ஃபார்வர்டு கரண்ட் அப்படிங்கிறாங்க சார். நான் போச்சுக்கணும். இப்படி சார் ரிவர்ஸ் கரண்ட் அப்படின்னா அப்படியே ஆல்டர்னேட் சார், 1, 4 வந்து க்ளோஸ் ஆயிருக்கும், 2 and 3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மே ஃப்ளோ ஃப்ரம் தி ஏ டு 2, 2 இருந்த ஹார்ட், ஹார்ட் டு 3, 3 to B அர்த்தம். சொல்றது டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கொண்டேன். இதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் நம்ம முதல்ல சொன்னோம் பாருங்க. ரைட். ஸோ ஃபார்வர்ட் கரண்ட் அப்படின்னா ஸோ ஃப்ரம் ஏ டு 1, 1 to ஹார்ட், ஹார்ட்ல இருந்து 4 வழியாக போய் மறுபடியும் எங்க போகுது, ஆட்டோமேட்டிக்கா பி வழியா போகுது. ரைட். சொல்றது புரியுது இல்லையா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இங்க வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க சார், பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பேக் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கும். ரைட். டைரெக்டாக இந்த கெப்பாசிட்டர் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கெப்பாசிட்டர் பிளேட் போட்டிருக்காங்களா இல்லையா, இந்த ப்ளூ கலர் ஏரோ ஸ்டார்ட் ஆக போகிறேங்க. ஸோ எடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி இந்த டிஸ்சார்ஜ் வந்து 1, 4 வழியாக போய் மறுபடியும் கெப்பாசிட்டருக்கே போயிருக்கு. வந்து ஃபார்வர்ட் கரண்ட், ரிவர்ஸ் கரண்ட். ஸோ 2 to 3 அது வந்து ரிவர்ஸ் கரண்ட்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸ்போனன்ஷியல் டிகே, எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ் மாதிரி சொல்லிட்டேன் நான். அந்த ஸ்டார்டிங் ஆஃப் டிஸ்சார்ஜ் பீக் ரொம்ப சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகாமல் அதுக்கப்புறம் கிராஜுவலாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். நல்லா கவனிக்கணும் சார். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க சார், அப்போ தான் புரியும். அந்த டிகே கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் மாதிரி போட்டிருக்காங்க,
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்ல லைன் போட்டிருக்காங்க. ஸோ பிங்க் லைன் எதை இண்டிகேட் பண்ணா இட் இண்டிகேட்ஸ் டைம் பீரியட் அர்த்தம். அண்ட் ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வேல்யூன் அர்த்தம். ஸோ கொஞ்சம் கவனிங்க சார், இந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 seconds எடுத்துக்கிறேன் நான், ரைட். 3 seconds எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டார்டிங்கில் 3 seconds டிஸ்சார்ஜிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கர்வ் பாருங்க, சல்லுன்னு கீழே வந்துருச்சா, அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த 3 seconds டிஸ்சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அண்ட் லாஸ்ட் 3 seconds இன்னும் கம்மியாயிரும். அப்போ டைம் இஸ் ஃபிக்ஸ்டு, பட் அட் ஸ்டார்டிங் வந்து டிஸ்சார்ஜிங் அதிகமாக இருக்கும். இட் கம்ஸ் கிராஜுவலி, ரைட், ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன், அண்ட் கோஸ் ஃபைனலி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். மருந்து கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. காவியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா ரப்பர் பேண்ட் இருக்கு. இவ்வளவு நம்ம இதுல போய் போட்டோ எடுத்து வேண்டும் கேட்டு போனி அப்பாவுக்கு போட்டோம். எது நமக்கு ஆரம்பிச்சு எப்போ அவங்க போட்டோ எடுத்துருக்கேன் நமக்கு. ஓகே சார், இதுதான் சார் உங்களை வே ஃபார்ம் நீங்கள் பார்த்துக்கங்க, ரைட். ஸோ நான் சொல்கிறீங்களே எந்த அளவுக்கு கிளாஸ் போயிட்டுருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, வெப்சைட் நான் போட்டுட்டேன். ஸோ இதில் தான் வந்து கண்டென்ட் இருக்குது, நீங்களே பார்த்து படிச்சுக்கங்க சார். டீஃபிபிரிலேட்டர் இருக்குது, இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ மீட்டர் அதை உங்களுக்கு நான் அசைன்மெண்ட்டாக கொடுத்துறேன். மெயின் ஓயில் வந்து இந்த கால்குலேஷன் மட்டும் இருக்கும், அதை நம்ம ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுட்றேன், சரியா? தேங்க்யூ ஸோ மச், பார்ப்போம். தேங்க்யூ சார்.